அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்டரியோட பாக்ஸ் கட்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 7th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3ல இருந்து செகண்ட் லெசன் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். ஸோ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தமிழ்நாடு பற்றி இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஓகேங்களா? ஸோ இதில் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும், இன்னொரு ரெண்டு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ராக்கெட் கேப் டெம்பிள் மண்டகப்பட்டு, ஸோ இது யாருடைய காலத்தில் இருந்தது, யார் இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இந்த லெசனே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ பல்லவர்கள் காலத்தில் முதல் முதல்ல மண்டகப்பட்டில் ராக்கெட் கேப் டெம்பிள் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா காஞ்சி கைலாஷ்நாத டெம்பிள், ஸோ அதுக்கப்புறம் காஞ்சி வைகுந்த பெருமாள் டெம்பிள். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய காலத்தை சார்ந்தது. ஸோ நம்ம மகாபலிபுரம்ல கடற்கரை கோவில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த ஷோ டெம்பிள் அப்படிங்கிறது மகாபலிபுரம்ல கட்டியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில 5 பாணிகள் இருக்கும், அதாவது மகேந்திரவர்மன் பாணி, இவங்களோட ஸ்டைல்ஸ், மகேந்திரவர்மன் ஸ்டைல், நரசிம்மவர்மன் ஸ்டைல், மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தகுந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் ராக்கெட் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஸோ அதாவது குகை கோவில்கள் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஸோ ஒரே கல்ல செஞ்சது எங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த அர்ஜுனன் பெனாஸ் அப்படிங்கிறது மகாபலிபுரம்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ அர்ஜுனன் வந்து தவம் செய்யறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அதான் வந்து அர்ஜுனாஸ் பெனாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். த மாமல்லபுரம் மானுமெண்ட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் இன்க்ளூடிங் த ஷோ டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், ஓகேங்களா, வேர் நோட்டிஃபைட் ஆஸ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் 1984. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து மாமல்லபுரம்க்கு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1984 கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி நாலந்தா இருந்திருக்கும். நாலந்தா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அவங்களுக்கானு சொல்லிட்டு கடற்கரை கோவில்கள் வேர்ல்ட் ஹெரிட்டேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோனோலித்திக் டெம்பிள் கழுகுமலை. கழுகுமலையில ஒரு பாறையால செய்யப்பட்ட ஒரு கோவில் இருக்கும், சரிங்களா? ஸோ மோனோலித்திக் டெம்பிள் அப்படின்னு அதான் சொல்லுவாங்க, ஒரே ஒரு கல்லால செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கழுகுமலையில் இருக்கும். நெல்லையப்ப டெம்பிள் காரிடார், இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநெல்வேலியில. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய கோவிலுடைய சிற்பங்களும் சரி, இவங்களுடைய கோவில்கள் தூண்களும் சரி ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கும், சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றையுமே வந்து அதோட காவிங்ஸ்ல இருந்து அவங்க அது பண்ணிருக்கக்கூடிய ஷேப்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஆசமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெல்லையப்ப டெம்பிள் காரிடார், திருநெல்வேலி. அடுத்தது வேட்டுவான் கோவில் டெம்பிள் ஸ்கல்ச்சர்ஸ். ஸோ இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்தனவாசல் பெயிண்டிங். ஸோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் பிரஸ்கோ பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருப்போம், அஜந்தா எல்லோர குகைகள், ஸோ ராஷ்டிரகூடாசுர பீரியட்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாமே எலிஃபென்டாக்கு இது எல்லாமே பார்த்திருப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி சித்தனவாசலுமே வந்து இவங்களுடைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பல்லவா பீரியட்ல இருக்கக்கூடியது. இன்னைக்குமே நம்மளுடைய தமிழ்நாடுல சித்தனவாசல வந்து இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் திருமலைபுரம் ஸ்கல்ச்சர்ஸ். ஸோ திருமலைபுரம்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கான ஒரு சான்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அர்லி சோழ எப்போ, ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்புறமையும் டெம்பிள், ஓகேங்களா? ஸோ அர்லி சோழர்ஸ் அண்ட் லேட்டர் சோழர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரைட்டீரியாஸ் பிரிச்சிருப்போமா. ஸோ இவங்களுக்கு என்ன சான்று அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. திருப்புறம்பையும் கோவில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ லேட்டர் சோழா பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் இவங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுடைய வம்சத்தில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோவில் இருக்கும், கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. தாராசுரம், ஸோ தாராசுரம் இருக்கக்கூடிய ஐராதீஸ்வரர் கோவில் தான் வந்து இருக்கிறதுலே அங்கே சிறப்பு பெற்ற ஒரு கோவில்களாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஸோ சோழாவை பொறுத்த வரைக்கும் அங்கே அவங்களுடைய விமானங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய அடுக்குகளும் சரி விமானங்களும் சரி அவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கோபுரம், விமானங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லேட்டர் பாண்டியாஸ். லேட்டர் பாண்டியாவோட சான்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய பிள்ளையார்பட்டி கோவில். ஸோ பிள்ளையார்பட்டி டெம்பிள் அண்ட் கற்பக விநாயகர், இது வந்து லேட்டர் பாண்டியாஸுடைய முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ விஜயநகர எப்போக்கில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளூர் ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் கல்யாண மண்டபம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வர கோவில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தை வந்து இவங்களுடைய பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மண்டபம் ஆஃப் அடிநாத டெம்பிள் ஆழ்வார் திருநகரி. ஸோ ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய அடிநாத டெம்பிள் கோவிலுடைய மண்டபம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயிரங்கால் தூண், ஸோ இது மீனாட்சி அம்மன்ல இருக்கு. அதே மாதிரி வரதராஜ டெம்பிள் காஞ்சிபுரம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ மாடர்ன் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராமநாத சுவாமி டெம்பிள் காரிடார் ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் டெம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்த லெசன் அப்படியே இதிலே பார்த்துடலாம். ஸோ யூனிட் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயினிசம், புத்திசம் அண்ட் அஜீவிகா ஃபிலாசபி. ஸோ இதில் நம்மளுக்கு ஜெயினிசம் புத்திசம்ல இருந்தால் கொஸ்டின் வரும், அஜீவிகா ஃபிலாசபி சுத்தமாகவே நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதில் என்ன அப்படிங்கிறதும் இல்லை, ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.
ஸோ ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஸோ இவங்களை யார் சொல்ல வராங்க, ஜெயினிசமுடைய கருத்துக்கள் என்னென்ன, இவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில சூத்ராஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அது என்ன அப்படிங்கிறது மட்டும் இதில் ஜஸ்ட் வாட்டர் ஸ்பாட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஜெயினிசம் அண்ட் புத்திசம் அப்படிங்கிறதுமே வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 99% இது பர்சன்ட் வரது கிடையாது, ஏதாவது 1 or 2% இதில் இருந்து கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் என்னென்னு மட்டும் தெரிஞ்சிச்சுட்டே போதும். ஸோ அதே மாதிரி 5 great woes of Jainism. ஜெயினிசமோட 5 great woes என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நான் வயலன்ஸ் அஹிம்சா, ட்ரூத் சத்யா, நான் ஸ்டீலிங் அப்படிங்கிறது ஆச்சரியா, செலிபசி ஆர் சாஸ்டிசிட்டி இஸ் பிரம்மச்சரியா, நான் பொசிஷன் இஸ் அப்பரிகிரகா. ஜெயினு லிட்ரேச்சர்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆகம சூத்ராஸ் அண்ட் நான் ஆகம லிட்ரேச்சர் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மகாவீரர் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஸோ அவங்க இதெல்லாம் ஆசைப்பட்டிருப்பாங்க, வழி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு பின்பற்றுறதுக்காக சில வழிமுறைகள்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாமே இதில் இருக்கும். அடுத்தது, ஜெயின் சரித்த ஆஃப் கல்ப சூத்ரா இஸ் அ ஜெயின் டெக்ஸ்ட் கண்டெய்னிங் த பயோகிராஃபிஸ் ஆஃப் த ஜெயின் தீர்த்தங்கர்ஸ் நோட்டபிளி பர்ச்சவநந்தா, ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் ஆஸ் வெல் அஸ் த ஃபர்ஸ்ட் தீர்த்தங்காரா. ஸோ இதிலிருந்து இந்த க்வெஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, முதல் தீர்த்தங்காரர் யார் அப்படிங்கிற க்வெஸ்டின் நம்மளுக்கு போன வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்ச்சவநந்தா, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசன்ஸ்ல இந்த ஜெயினிசம்ல இந்த தீர்த்தங்காரர்கள் மட்டும் என்ன அப்படிங்கிற கூடிய க்வெஸ்டின் வந்திருக்கும். ஸோ இதுல ஜெயின சரித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயின சரித்திரம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்பசூத்ரா, ஓகேங்களா. இஸ் அ ஜெயின் டெக்ஸ்ட் கண்டெய்னிங் த பயோகிராபிஸ் ஆஃப் த ஜெயின் தீர்த்தங்காரர்ஸ். ஸோ ஜெயின்ஸ் இருக்கக்கூடிய தீர்த்தங்காரர்களை பத்தி சொல்லக்கூடியதா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்பசூத்ரா, இது ஜெயின் சரித்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நோட்டபிளி ஃபர்ஸ்ட் தீர்த்தங்காரர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர்ச்சவநந்தா நம்ம பார்த்துட்டோம் அண்ட் மகாவீரா, ஓகேங்களா. லாஸ்ட் 24th தீர்த்தங்காரா மகாவீரா யாரு, ஃபர்ஸ்ட் யாரு பர்ச்சவநந்தா, 24th யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாவீரா, ஓகேங்களா. திஸ் ஒர்க் இஸ் அஸ்கிரைப்ட் டு பத்ரபாஹு ஹூ அலாங் வித் சந்திரகுப்த மௌரியா மைக்ரேட்டட் டு மைசூர் அண்ட் செட்டில்டு தேர். பத்ரபாஹு பத்தியும் இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஃபர்ஸ்ட் இயர் பர்ச்சவநந்தா, 24th இயர் மகாவீரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தீர்த்தங்காரஸ் ஆர் தோஸ் ஹூ ஹவ் அட்டைன்ட் நிர்வாணா அண்ட் மேட் அ பாசேஜ் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு டு நெக்ஸ்ட், ஓகேங்களா. ஸோ இவங்களுடையது நிர்வாண நிலையை அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கும். ஸோ இதில் ஜீவக சிந்தாமணி அப்படிங்கிறதுலாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் இஸ் வச் ஜஸ்ட் அதிகம் ராசனா என்ன, கலப்ராசனா என்ன அப்படிங்கிறது மட்டும் இதில் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இவங்கள ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ திகம்பரர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம முதலே சொல்லியிருப்போம். ஸோ ஒரு பூ பூச்சி கூட வந்து அவங்க தீங்கும் படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சித்தனவாசல் கேப் டெம்பிள், ஸோ முதல்ல நம்ம சொல்லியிருப்போம் சித்தனவாசல் தான் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது, அதுக்கான சான்றுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. சித்தனவாசல் கேவ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஜெயின்ஸ் அண்ட் காஞ்சிபுரம், ஸோ காஞ்சிபுரம்ல திருப்பருத்தி குன்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோவிலா இருந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ ஜெயின்ஸ் வந்து காஞ்சிபுரம்ல எங்கெங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா த்ரிலோகானந்தா டெம்பிள்ல வந்து பெயிண்டிங்ஸ் அந்த வால்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய வால் இருக்கக்கூடிய சித்திரம் யாரை பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரிலோகானந்தா அவங்களை பத்தி கொடுத்திருக்காங்க. The total population of Jains in Tamil Nadu is 83,359, which is 0.12% இருக்காங்க. இப்ப வரைக்குமே வந்து ஜெயின்ஸ் வந்து இங்க இருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. Of the population as per the 2011 census, ஓகேங்களா. ஸோ கழுகுமலை ஜெயின் ராக்கெட் டெம்பிள், ஸோ முதல்ல நம்ம சொல்லியிருப்போம் அங்க இருக்கக்கூடிய ஒரு கல் கோவில் தான் வந்து. ஸோ அதுல கழுகுமலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு சார்ந்தது. ஸோ இது மட்டும் என்ன அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் யக்ஷாஸ் யக்ஷீஸ் இதெல்லாமே பார்த்திருப்போம் இல்லைங்களா. ஸோ மலைகளுக்காக இயற்கையை வழிபடக்கூடிய அவங்க வந்து யக்ஷா யக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வச்சிருப்போம். ஸோ போன வீடியோலேயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ யக்ஷாஸ் அப்படிங்கிறது 6th புக்கில் அது கொடுத்துருப்பாங்க. யக்ஷா யக்ஷி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சர்ஸை எல்லாமே வந்து அவங்க வந்து காப்பாற்றுறவங்களா இருப்பாங்க. ஸோ ஆண் கடவுளை யக்ஷா அப்படின்னு சொல்லியிருப்போம், அதுலேயே வந்து பெண் கடவுளை வந்து யக்ஷீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் இங்கே இதை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்கல்ச்சர்ஸ் இன் கழுகுமலை கேப் டெம்பிள், ஸோ நம்மக்கிட்ட இப்போவுமே கழுகுமலை கேப் டெம்பிளில் என்ன ஸ்கல்ச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது கீழக்குயில்குடி, ஸோ இந்த இடத்துலையுமே வந்து ஒரு ராக்கெட் ஜெயின் டெம்பிள் இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் பெருசாக பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை, கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது புத்திசம், புத்திசம் தமிழகத்தில் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தியாகநல்லூர் அப்படிங்கிற இடத்துல புத்தாவோட இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் விஹாரா, ஸோ விஹாராஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா புத்தர்கள் புத்த விஹாராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு வந்து தங்குறதுக்காக இருக்கட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அவங்க வந்து அவங்களுடைய பயிற்சிகள் கொடுக்கறதா இருக்கும், கல்வி கற்றுக் கொடுக்குற இடமா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து விஹாராஸாக இருந்திருக்கும், ஓகேங்களா. விஹாரா இன் சான்ஸ்கிரிட் மீன்ஸ் டுவெல்லிங் ஆர் ஹவுஸ். ஒரிஜினலி விஹாராஸ் டுவெல்லிங் பிளேஸ்
பிளேசஸ் யூஸ்ட் பை த வாண்டரிங் மாங்ஸ் டியூரிங் த ரெய்னி சீசன். ஸோ மழைக்காலங்களில் அங்கே வந்து அவங்க தங்கிக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு த சென்டர் ஆஃப் லேர்னிங் த்ரூ த டொனேஷன் ஆஃப் வெல்தி லே புத்திஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னவா ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக மாற ஆரம்பிக்குது. ராயல் பேட்ரனேஜ் அலவுட் ப்ரீ முஸ்லிம் இந்தியா டு பிகம் அ லேண்ட் ஆஃப் மெனி விஹாராஸ் பட் இம்பார்ட்டட் யூனிவர்சிட்டிஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ரெஷர்ஸ் ப்ரோப்ஸ் ஆஃப் சாக்ரட் டெக்ஸ்ட். மெனி விஹாரா சச்சஸ் நாலந்தா வேர் வேர்ல்டு ஃபேமஸ். ஸோ அப்படி ஆரம்பிச்ச ஒரு விஹாரா தான் கடைசியில் என்னவா மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறும் தங்குமிடமா மாற ஆரம்பிச்சது. அங்கே வந்து தங்கிட்டு இருந்தாங்க, பின் அது கற்றல் மையங்களா மாற ஆரம்பிச்சது. அப்படி கற்றல் மையங்களா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நாலந்தா அளவுக்கு ஒரு பெரிய விஹாராஸா மாறி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு வரைக்குமே இதெல்லாம் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டே நம்மளுக்கு இருக்கும். அண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ புத்திஸ்ட் விஹாரா ஆஃப் நாலந்தா இன் ரூயின்ஸ். ஸோ அது வந்து அழிக்கப்பட்ட நிலையில எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. புத்தாயின் பத்மாசனா போஸ் அவ்வளவுதான். ஸோ இந்த லெசன்ல சஜீவிகா அசிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறதுலேருந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.